அதிகாரம் 30 வாய்மை குரல் 5. மனத்தோடு வாய்மை மொழியும் தவத்தோடு தானம் செய்வாறு தலை. பார்த்துக்கலாமா? மனத்தோடு வாய்மை மொழியும் அப்படின்னா மனசறிந்து உண்மையை பேசணும்னா தவத்தோடு தானம் செய்வாறு தலை. அப்படின்னா தானமும் தவமும் செய்கிறவங்களோட நம்ம தான் மேல். தானம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க பொருள மற்றவங்களுக்கு தரது, அதுதான் வந்துட்டு தானம். தவம்னா என்னன்னா மாதிரி அமைதியை தேடி தவம் பண்றது. தானம் தவம் இது இரண்டும் தான் இருக்கிறதுலே சிறந்த செயல்னு சொல்லுவோம். ஆனா யாராவது வந்துட்டு உண்மையை மட்டும் பேசினாங்கன்னா, மனதறிந்து உண்மையை மட்டும் பேசினாங்கன்னா அவங்க தானம் தவம் இவங்க ரெண்டு பேரோட மேல். மனத்தோடு வாய்மை மொழியும் தவத்தோடு தானம் செய்வாறு தலை. தகவல், 1812 ஆண்டு முதல் முறையாக திருக்குறள் அச்சிடப்பட்டது. நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.